ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன் திருமந்திரத்திலிருந்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தோம் அதற்கு பல அன்பர்கள் அமோக வரவேற்பளித்தது மட்டுமன்றி மேலும் பதிவுகள் திருமந்திரத்திலிருந்து வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதன் பொருட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இனி நாங்கள் திருமந்திரத்தை பதிவாக வரிசையாக வெளியிட உள்ளோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதில் முதல் பதிவு பதிவிற்குள் போவதற்கு முன் முதலாவதாக இந்த வீடியோ பார்க்கும் அன்பர்களுக்காக திருமந்திரம் பற்றிய ஒரு சிறு அறிமுகம் திருமந்திரம் என்பது திருமூலரால் எழுதப்பட்ட ஒரு தமிழ் சைவ சமய படைப்பு ஆகும் இது ஒன்பது தந்திரங்களை அதாவது இயல்கள் கொண்டது மூவாயிரம் பாடல்கள் உடையது சராசரியாக ஒவ்வொரு பாடலும் நான்கு வரிகளாக ஒவ்வொரு வரியும் நான்கு சொற்களை கொண்டதாகவும் மொத்தம் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சொற்களை கொண்டது தான் திருமந்திரம் எடுத்துக்கொண்ட பொருளை எளிய சொற்களால் அனைவருக்கும் புரியும்படி இது ஒரு திருக்குறள் போலவே இரத்தின சுருக்கமாக இருக்கும் வேதம் ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகிறது இது சைவ ஆகமம் என்றும் போற்றப்படுகிறது திருமந்திரம் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டினுள் பத்தாவது திருமுறையாக பெரியோர்களால் வகுக்கப்பட்டுள்ளது சிவமே அன்பு அன்பே சிவம் என கூறும் திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது திருமூலர் திருமந்திரத்தில் மூன்று அதிமுக்கியமான வாக்கியங்கள் இருக்கின்றன இன்னைக்கு கூட நம்ம அதை பயன்படுத்துவோம் அதில் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இது வந்து திருமந்திரத்திலிருந்து தான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அது மட்டும் அன்றி அன்பே சிவம் இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் தான் திருமந்திரத்திலிருந்து நம்ம பயன்படுத்தக்கூடியவை இந்த திருமந்திரத்திற்கு பார்த்திங்கன்னா தமிழ் மூவாயிரம் என்ற பெயரே முதலில் இருந்தது அந்த நூலில் மிக நிரம்பிய மந்திரங்களும் சில தந்திரங்களும் நம் மனித ஸ்தூல சரீரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் விளக்கியுள்ளதால் பின்னர் அந்த நூல் திருமூலர் திருமந்திரம் என்று பெயர் பெற்றது நாம் இப்போ திருமந்திரத்தில் நுழையும் போது ஐந்து கரத்தினை என்று தொடங்கும் விநாயகர் வழிபாட்டு பாடலோடு தான் தொடங்க போகிறோம் ஆனால் இந்த பாடல் தற்காலத்தில்தான் அந்த நூலில் சேர்க்கப்பட்டது ஏன்னா பழங்காலத்தில் சிவனை அன்றி வேறொரு தெய்வத்தை வைத்து எந்த ஒரு காரியங்களையும் இலக்கியங்களையும் நூல்களையும் தொடங்கியது இல்லை ஆனாலும் இது பிற்பாடு சேர்க்கப்பட்டாலும் விநாயகர் வழிபாடும் திருமந்திரத்தில் இருப்பதால் நம்ம அதிலிருந்தே தொடங்கலாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கைகளையும் யானை முகத்தையும் சந்திரனது இளமை நிலைமை நிலையாகிய பிறைபோலும் தந்தத்தை உடையவரும் சிவபெருமானுக்கு புதல்வரும் ஞானத்தின் முடிநிலையாய் உள்ளவரும் ஆகிய விநாயகப் பெருமானை உள்ளத்தில் வைத்து அவரது திருவடிகளை துதிக்கின்றேன் இதுதான் ஆரம்ப விநாயகர் பாடல் விநாயகர் பாடலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாயிரம் இது வந்து கடவுள் வாழ்த்தாக்கான பதிகம் தான் இதில் முப்பத்தொன்பது பாடல்கள் இருக்குது இன்றைக்கு பதிவில் அதிலிருந்து நம்ம ஒரு ஐந்து பாடல்களை பார்க்க போகிறோம் வாங்க இப்போ முதல் பாடலை பார்க்கலாம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விதிந்தனன் எழும்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஆரம்பிக்கும் போதே இதோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களும் அதில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கூட இறைவன் ஒருவனே ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது அதாவது அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடம் இருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகிறது அதனால் இரண்டு இப்போ இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் கூட இறைவனின் அருள்தான் அதனால் இரண்டு இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களாகவும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விதமான தொழில்களையும் புரிகின்றார் அதனால் மூன்று மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையில் ரிக் எஜூர் சாம அதர்வன ஆகிய நான்கு விதமான வேதங்களாகவும் நிற்கின்றான் இது நான்கு நான்கு வேதங்களாக இருக்கும் இறைவனே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகி ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களாகவும் இருக்கின்றான் அதனால் ஐந்து ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தம் ஆஞ்சை ஆகிய ஆறு சக்கரங்களாக விரிந்து இருக்கின்றான் இதனால் ஆறு ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலனி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் ஆறு சக்கரங்களுக்கும் மேலேறி ஏழாவது சகஸ்த சகசிரதலத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவலியில் உறைந்திருக்கின்றான் இதனால் இது ஏழு ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள் உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முக்கியமாகும் இதுதான் இந்த பாட்டோட பொருள் ஒரு அற்புதமான முதல் பாடலை பார்த்தோம் இப்போ இரண்டாவது பாடலை பார்க்கலாம் நுதலிய பொருள் போற்றுசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேனே இந்த இரண்டாம் பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலமாசகென்ற தூய உயிரிடத்து நிலை நிலைபெற்று விளங்கும் தூயவனும் உலகம் முழுவதற்கும் நலம் தருபவளாகிய அம்மைக்கு கணவனும் தென் திசைக்குத் தலைவனாம் கூற்றுவனை அதாவது யமனை உதைத்தவனும் ஆகிய சிவபெருமானது பெருமையை யான் துதிமுறையால் கூறுவேன் அதுதான் இந்த பாட பாடோட பொருள் பாயிரத்தில் மூன்றாவது பாடல் நூற்சிறப்பு ஒக்க உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றே திடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்றுண்ணியான் போற்றுகின்றேனே இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களுடனும் கலந்திருக்கும் இறைவனை எண்ணிலடங்காத தேவர்கள் தினந்தோறும் போற்றி தொழுகின்ற இறைவனை தத்துவங்களை கடந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் நம் இறைவனை பக்கத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழைப் போற்றி உரைப்போம் இதுதான் மூன்றாவது பாடலோட பொருள் நான்காவது பாடல் அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தென் மெய்யை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே இந்த பாடலோட பொருள் என்னன்னா அழிந்து போகக்கூடிய அண்ட சராசரங்களுக்கும் அதிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உண்மை பொருளாகவும் அனைத்திற்கும் ஆரம்பமாகவும் இருக்கும் இறைவனை மண்ணுலகில் எம்மை வந்து இருக்குமாறு செய்து மண்ணுலக மாயையிலிருந்து விடுபடும் வழியாக தனது திருவடியையும் எமக்கு அருளிய இறைவனை இடைவெளியின்றி பகலிலும் இரவிலும் அவன் பாதங்களை பணிந்து அவனை துதித்து எம்முள் இருக்கும் மாயையாகிய இருளை நீக்கி அவனுடைய உண்மை பொருளை உணர்ந்து இருந்தோம் இதுதான் விளக்கம் ஐந்தாம் பாடல் பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத் தற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம் எங்கள் நந்தி பெருமான் ஆனேறு மான் மழு என்பவற்றை விடாது கொண்டுள்ள ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனது உபதேச பொருளாகிய பொருட்பற்றிய மறைபொருளையும் எனக்கு விளக்கி தமது ஞானத்தை தரும் திருவடிகளையும் அடியேனது தலைமையில் சூட்டி அருளினார் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் இந்த ஐந்தாம் பாடலோட பொருள் இன்னைக்கு பதிவில் நம்ம திருமந்திரத்தில் விநாயகர் வழிபாடு தொடங்கி பாயிரத்தில் ஐந்து பாடல்களை பார்த்தோம் ஐந்துமே அற்புதமான பாடல்கள் தான் தமிழராய் பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் திருமந்திரத்தில் இருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லவே போகிறதில்ல ஏன்னா இந்த பதிவு ஒரு ரொம்ப முக்கியமான பதிவுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த பதிவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மற்றவங்களும் திருமந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வாழ்க வளமுடன்